கொரோனா தொற்று அதிகமுள்ள கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அனைத்து மக்களுக்கும் 100% அளவுக்கு விரைவு பரிசோதனை முறையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பரிசோதனை திட்டத்திற்காக வழிகாட்டு நெறிமுறையில் புதிய வழிகாட்டுதல்களை ICMR நேற்று வெளியிட்டது. தனிநபர்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நடைமுறைகளில் மாநிலங்கள் தேவைக்கேற்ப மாற்றம் செய்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு அடிக்கடி பயணிப்பவர்களுக்கு எல்லை பகுதியில் கொரோனா பாதிப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதை கட்டாயப்படுத்தவும் ஆலோசனை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் கொரோனா பரிசோதனை வசதி இல்லை என்ற காரணத்திற்காக பிரசவம் போன்ற அவசர மருத்துவ சிகிச்சைகள் தடைபடக்கூடாது என்றும் ICMR புதிய வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.